Hi friends, it's me Mohammed Fazin from Mufa Crafts. Today we are going to see Monopoly game review. And அதுக்கு முன்னாடி ஒரு சேனல் நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப வாங்க நாம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மோனோபுலியோட கேம் பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ வாங்க நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு திக்கான கேம் போர்டு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மோனோபுலி இன்ஸ்ட்ரக்ஷன் புக் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா 4 ஏடிஎம் கார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த மாதிரி 4 டோக்கன்ஸ் இருக்கும். கார், ஹெட்ஃபோன், ரோபோடாக், அதுக்கப்புறமா ஜெட். நெக்ஸ்ட் வந்து டைஸ் இருக்கும், 2 டைஸ் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பிஸ்னஸ்ல எப்படி நம்ம ஹவுஸ், அதுக்கப்புறமா ஹோட்டல்லாம் பில்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி இதுலேயுமே ஹவுஸ் ஹோட்டல்ஸ் எல்லாமே பில்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுதான் பிளேயிங் கார்ட்ஸ். இதில் வந்துட்டு நிறையா சிட்டிஸ், ரயில்வே ஸ்டேஷன் அது மாதிரி நிறையா இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து பிஸ்னஸில் எப்படி நம்ம வாங்குவோமோ அதே மாதிரி வாங்கிக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சான்ஸ்னு ஒரு கார்டு இருக்கும், சான்ஸ்னு தனியாக கார்டு இருக்கும். அதுக்கப்புறமா கம்யூனிட்டி செஸ்ட்னு ஒரு கார்டு இருக்கும் தனியாக. இப்போ வாங்க நம்ம இதை எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த போர்டை ஓப்பன் பண்ணலாம் வாங்க. ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி சான்ஸ்ன்ற சான்ஸ்னு ஒரு கார்டு இருக்கும். இந்த மாதிரி கார்ட்ஸ் இருக்கும். இந்த கார்ட்ஸை இந்த க்வெஸ்சன் மார்க் போட்டுக்கிற இடத்துல இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா கம்யூனிட்டி செஸ்ட்னு கொஞ்சம் கார்ட்ஸ் இருக்கும். அந்த காட்சியும் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடணும். இது வந்து பிளேயிங் கார்ட்ஸ். இதை தான் நம்ம வந்து வாங்கணும் பேங்க்லேருந்து. இதில் வந்து ரோட்ஸ், ஸ்டேஷன்ஸ், அதுக்கப்புறமா சிட்டிஸ் இந்த மாதிரி நிறையா பிளேசஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து பை பண்ணணும். இந்த கேம் வந்து கிட்டத்தட்ட பிஸ்னஸ் மாதிரி தான், ஆனால் இது ஒரு எலக்ட்ரானிக் கேம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்கும். அந்த ஏடிஎம் மிஷினை இந்த இடத்துல இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா 4 ஏடிஎம் கார்ட்ஸை ஒரு பிளேயர்ஸ்டையும் நம்ம வந்து கொடுத்துடணும். இதில் கிட்டத்தட்ட 4 பிளேயர்ஸ் வர விளையாடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டோக்கன்ஸ் கொடுத்துடலாம். 4 பேருக்குமே ஒவ்வொரு டோக்கன்ஸ் கொடுத்துடணும். அந்த டோக்கன்ஸை இந்த கோ இருக்கும், இந்த கோன்ற இடத்துல எல்லா டோக்கன்ஸையுமே இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கணும். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம ஒவ்வொரு தடவையும் இது ஃபுல்லாக போயிட்டு மறுபடியும் இந்த கோவை தாண்டினதுக்கு அப்புறமா நம்ம 2 மில்லியன் கலெக்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஏடிஎம் மிஷினில் பேட்டரி இன்செர்ட் பண்ணணும்.
நான் வந்து ஏற்கனவே பேட்டரி இன்சர்ட் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். ஆனால் கேமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ஏடிஎம் கார்ட்ஸ்லேயுமே 16 மில்லியன் நம்ம கிரெடிட் பண்ணிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எம் அதுக்கப்புறமா கேன்னு ரெண்டு பட்டன்ஸ் இருக்கும். எம்னா மில்லியன், கேனா 1000. இப்போ மில்லியனை நீங்கள் சேவ் பண்ணணும்னா, இப்போ உங்களுக்கு வந்து 16 மில்லியன் தேவைப்படுதுன்னா 16 போட்டுட்டு எம் அமுக்கிட்டு, இப்போ வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் பண்ணணும்னா மைனஸ் பட்டன் அமுக்கிக்கணும். ப்ளஸ் பண்ணணுன்றனால இப்போ நான் வந்து ப்ளஸ் பட்டன் அமுக்க போகிறேன். இப்போ வந்து 16 மில்லியன் பேங்க்ல கிரெடிட் ஆயிடுச்சு. நம்ம ஒரு ஒரு தடவையும் இந்த இடத்த நம்ம தாண்ட கோவை தாண்டும் போது 2 மில்லியன் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ற கிரெடிட் பண்றதுக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா இந்த கார்டை இன்சர்ட் பண்ணிட்டு இந்த ஆரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணோம்னா 2 மில்லியன் தன்னால கிரெடிட் ஆயிக்கும். இப்போ இதே மாதிரியே எல்லா கார்ட்ஸ்லேயுமே கிரெடிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டைஸை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணோன்னா இதில் வந்து என்ன நம்பர் உழுவுதோ அந்த நம்பருக்கு நம்ம மூவ் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ நமக்கு வந்து ஜெயில் வந்துருச்சு. ஜெயிலுக்கு வந்து 500K பே பண்ணி நம்ம வந்து வெளியே வந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளால 2 டர்ன் நம்மளால விளையாட முடியாது. இப்போ அதுவே ஏதாவது ஒரு பிளேசஸ்க்கு போச்சுன்னா அந்த பிளேசஸில் நீங்கள் வந்து வாங்க போறீங்கன்னா இந்த இடத்துல நம்பர்ஸ் போட்டிருக்கோம். இந்த இடத்துல அங்கே வந்து எவ்வளோ நம்பர் போட்டிருக்குதோ அந்த நம்பரை அப்படியே இந்த இதில், இப்போ அதில் வந்து 1 மில்லியன் போட்டிருக்கு. அதனால் நானும் 1 ப்ரெஸ் பண்ணிட்டு, ஆமாம் எம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மைனஸ் கொடுத்துடணும். ஏன்னா நம்ம அதை வந்து வாங்க போகிறோம். மைனஸ் கொடுத்தோம்னா தன்னால் மைனஸ் ஆயிரும். இப்போ வந்து என்கிட்ட வந்து 15 மில்லியன் இருக்குது. இப்போ இந்த கார்ட்ஸ்லேருந்து நம்ம வாங்கின அந்த இடத்த யார் அதை வாங்கினாங்களோ அவங்களுக்கே கொடுத்துடணும். இந்த இடத்துல இப்படி கொடுத்துடணும் அவங்கள்ட்டே. இதே மாதிரிதான் நம்ம வந்து ஃபுல் கேம் விளையாடணும். இப்போ நீங்கள் வாங்கின இடத்துக்கு யாராச்சும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நின்றாங்கன்னா 60K கொடுக்கணும். ஆனால் அதுவே நீங்கள் வந்து அந்த இடத்துல ஹவுஸோ இல்லைன்னா ஹோட்டல்ஸோ கட்டியிருந்தீங்கன்னா இந்த இதில் ஹவுஸ் பிக்சர் போட்டிருக்கோம். க்ரீன் கலர்ன்றது ஹவுஸ், ரெட் கலரில் இருக்கிறது ஹோட்டல்ஸ். ஹவுஸில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்தால் 300K கொடுக்கணும். செகண்ட் டைம் வந்தால் 900K, தேர்ட் டைம் வந்தால் 2.7 மில்லியன், ஃபோர்த் டைம் வந்தால் 4 மில்லியன். ஆமாம், இதுவே நீங்கள் ஹோட்டல் கட்டியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தடவை வந்தாலே 5.5 மில்லியன் கொடுத்துடணும். இப்போ அதுவே இந்த மாதிரி கம்யூனிட்டி செஸ்டில் வந்து நீங்கள் நின்றீங்கன்னா இந்த கார்டை எடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து 2 போட்டு இந்த கம்யூனிட்டி செஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா 1, 2 இந்த மாதிரி கார்டு எடுத்துகிட்டு ரெண்டாவது இடத்துல என்ன கார்டு இருக்குதோ அந்த கார்டை நம்ம வந்து ரீட் பண்ணி பார்க்கணும். அரெஸ்டட் ஃபார் இன்சைடர் ட்ரேடிங், கோ டு ஜெயில், டு நாட் பாஸ், கோ டு நாட் கலெக்ட் 2M. இப்போ இதில் வந்து என்ன போட்டிருக்குதுன்னா நம்ம வந்து ஜெயிலுக்கு போகணுமா, அப்படி வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த கோவை தாண்டினோன்னா நம்ம வந்து 2 மில்லியன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து இதை வாங்கக்கூடாது. படித்ததுக்கப்புறமா அதை வந்து இந்த மாதிரி கீழே வச்சு மறுபடியும் இருந்த இடத்துலையே
வச்சிடணும். இப்போ வந்து அதுவே சான்ஸ்ல வந்து யாராச்சும் நின்றீங்கன்னா அதே மாதிரி நம்ம வந்து என்ன நம்பர் போட்டு வந்தோமோ அதே மாதிரி எடுத்துக்கணும் கார்டை. இப்போ நான் 7 போட்டு வந்துரு 7ல இருக்க 7 போட்டு நம்ம வந்துக்கிறனால 1, 2, 3, 4, 5, 6, 7 செவன்த் கார்டை எடுத்து ரீட் பண்ணணும். யுவர் சிட்டி டஸ் எட் டாக்ஸ் ரிவால்யூஷன் பே 250K ஃபார் ஈச் ஹவுஸ் அண்ட் 1,000,000 ஃபார் ஈச் ஹோட்டல். இப்போ இதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியே நம்ம வந்து செஞ்சு இந்த கேமை விளையாடணும். இந்த கேமோடைய லாஸ்டில் யார்கிட்ட நிறையா கார்ட்ஸ் இருக்கோ அவங்க தான் வின் ஆவாங்க. அந்த எல்லா நம்ம வாங்கின ஆனால் இல்லாமல் இருக்கிறவங்களும் சில நேரத்துக்கு வின் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து வாங்கின எல்லா கார்ட்ஸையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் பண்ணி பார்க்கும்போது யாருக்கு அதிகமான கார்ட்ஸ் யாருக்கு அதிகமான காசு இருக்குதோ அவங்க தான் இந்த கேமோடைய வின்னர். ஆனால் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக பிளேசஸை நீங்கள் வந்து வாங்குறீங்க பை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வின் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய மோனோபொலி கேம் ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வந்து இதே மாதிரியே வேறு ஏதாவது ஒரு கேமை ரிவ்யூ பண்ணணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த நான் வந்து அந்த கேமை ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய், டேக் கேர்.